ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வெளியே ஹோட்டலுக்கோ மால்கோ பார்க்குக்கோ போகும்போது கண்டிப்பாக நம்மளோட பைக்கை பார்க்கிங்கில் தான் விட்டு போவோம் அப்படி நம்ம பார்க்கிங்கில் விட்டு போகிற பைக்குக்காக அவங்க ஒரு டோக்கன் தருவாங்க அந்த டோக்கனை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சென்டென்ஸ் போட்டிருப்பாங்க உங்கள் வண்டி திருடப்பட்டாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ அதில் வச்சுருக்க பொருள் காணாமல் போனாலோ நிர்வாகம் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி டோக்கனில் அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டால் அவங்கள நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியாதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஏற்பட்டிருக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கு தொலைஞ்சி போயிருக்கோம் இல்லை அதில் வச்சுருந்த பொருள் காணாமல் போயிருக்கோம் நீங்கள் போய் அவங்க கிட்டே கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் டோக்கனில் தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டோமே அதனால் வந்து நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சிம்பிளாக முடிச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன தீர்ப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ரெண்டு பேர் காரில் ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே அவங்களோடைய காரை வேலட் பார்க்கிங் பண்ணுறாங்க பண்ணிட்டு அவங்க ஹோட்டல் உள்ள போய்ட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்களோட கார் அங்கே இல்லை திருடப்பட்டிருக்கு காரோட ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் காரங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வர வேண்டிய காசை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் மேலே கன்சூமர் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க கார் இவங்க ஹோட்டலில் தான் தொலைஞ்சி போயிருக்கு அதனால் இவங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஹோட்டல்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்க டோக்கனில் நாங்கள் டீட்டெயிலாக போட்டோம் தொலைஞ்சாலோ என்ன ஒரு டேமேஜ் ஏற்பட்டாலோ நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் சைடில் அவங்க ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாங்க ஆனால் அந்த கன்சூமர் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹோட்டலில் விடுற காருக்கு அவங்க தான் பொறுப்பு அதனால் அவங்க நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஹோட்டல் அப்பீலுக்கு போகிறாங்க அந்த கோர்ட்லேயும் அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லிவிட்டு கோர்ட் சொல்லிடுது அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரை பார்க்கிங்கில் விடுறப்பவே அது அவங்களோட பொறுப்பில் போய்டுது அதை திருப்பி எடுக்கிற வரையும் அது அவங்களோட பொறுப்பில் தான் இருக்குது அதனால் விடுற வெஹிக்கலுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஏற்பட்டாலோ அது திருடப்பட்டாலோ அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஸ்டேட ஹோட்டல் காரங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்மெண்ட் கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங்கில் விட்டுற நம்மளை டூ வீலருக்கோ ஃபோர் வீலருக்கோ எந்த ஒரு டேமேஜ் ஏற்பட்டாலும் இல்லை திருடப்பட்டாலும் நம்ம கண்டிப்பாக அந்த பார்க்கிங் காரங்களே கேட்கலாம் ஏன்னா அவங்க பொறுப்பில் தான் நம்ம விட்டு போகிறோம் வண்டி சேஃப்டியாக இருக்கணுன்ற காரணத்தினால தான் நம்ம காசு கட்டி பார்க்கிங்கில் விட்டு போகிறோம் இல்லை நம்ம ரோட்லேயே விட்டு போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கிங்கில் விட்டு போகிற உங்களோட டூ வீலரோ ஃபோர் வீலரோ எந்த விதமான டேமேஜ் ஆனாலோ இல்லை தொலைஞ்சு போனாலோ அந்த பார்க்கிங்கோட நிர்வாகத்துக்கிட்டேருந்தே நீங்கள் நஷ்டஈடு பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்